தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நமக்கு பிடிஆர் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவர் ஒரு தனிப்பட்ட நபராக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவரை உசுப்பேத்தி விட்டு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் அவரை பிடுங்கி நீ மறுபடியும் ஆஸ்திரேலியாக்கே போயிடு சிவாஜி அப்படின்னு அனுப்பிச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் அவர்கள் இங்கே வந்து அவர் மேலே செருப்பு, அவர் வண்டி மேலே செருப்பு தூக்கி போட்டோன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் கொந்தளிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்க போகும்போது அந்த ஒரு ஓவர் ஸ்டைலில் சாமி மாதிரி அங்கே போய் நிப்பாட்டிட்டு, எனக்கு இதெல்லாம் பேச முடியாது, நீ என்ன பெரிய நோபல் பிரைஸ் வின்னரா, என்ன டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கியா, இல்லை இது வரைக்கும் நீ என்ன கழிச்சிருக்க, யார் நீ யார் நீ அப்படிங்கிற அளவுக்கு பேசி அவர் என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா, அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களாம் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாமா இங்கிலீஷ் வரே வா வாட் ஏ இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்டைல் அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி எல்லாம் இங்கே கொண்டாடுறாங்க. சரி, என்ன தான் சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வந்து சூப்பராக பேசியிருக்காரு, எல்லாம் கை தட்டுறாங்க, நானும் கை தட்டுறேன் அப்படின்னு இங்கே இந்த 200 ரூபாய் ஊபிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது அவருக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு நமக்கு புரியல. ஏன்னா இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாருமே கவுண்டர் பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஏன் மாரிதாஸ் அவர்கள் ஆர்பிஐ டேட்டாவை எடுத்து அவர் கொடுக்குறாரு. அவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கடன் சுமை ரொம்பவே மோசமான நிலைமையாக இருக்குது. டெப்ட் சர்வீசிங் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள், நார்த்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், டெப்ட் சர்வீசிங் ரேஷியோ ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளோட வருமானம் வந்து இந்த கடன் அடைப்பதிலே போய்விடும், நம்மளால் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர முடியாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வர முடியாது, நம்ம ஹெவிலி ஸ்பெண்ட் பண்ணுறது ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு வராரு. ஆனால் அதெல்லாம் விட்டு இதை வந்து ஒரு ஃபயர் விட்டு பயங்கரமாக நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உசுப்பேத்தி இருக்கிறதையும் முடிக்கிறதுக்குண்டான வேலை தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி ராஜா அவர்களும் அவரை சார்ந்த குரூப்பும். நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க படத்தில் பக்கடான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், இப்போ பாரு ஜீவாவுக்கு கோவம் வந்துருச்சு, அவன் கையை முறுக்கி குத்துவான் பாரு, அட போடா அங்கிட்டு கீழே இருக்க காசு அவன் எடுப்பான்னு நினைக்கிறேன், அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு இருக்கிறதையும் பிரச்சனையாக்குவாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான போர்ட்ஃபோலியோ. அவங்களோட வேலை இந்த ஐடி இன்சார்ஜ் மாதிரி, ஐடி செல் தலைவர் மாதிரி, இல்லை ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ, சாதாரண எம்எல்ஏ மாதிரியோ, இல்லை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரியோ போய் பிரச்சனை பண்ணுறது சண்டை போடுறதில்ல. அவங்களோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சிட்டிவ் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு டெலிகேட் பொசிஷனில் இருப்பாங்க. சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங், வெல்ஃபேர் ஸ்பெண்டிங்காக, இல்லை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட்டுக்கு பூஸ்ட் பண்ணுறதா, அந்த ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு தின் லைனில் அவங்க நடக்கணும், தின் ரோப்பில் அவங்க நடக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பெண்டிங்கை ஜாஸ்தி பண்ணுறதா, பாரோவிங்கை கம்மி பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த ஓபிஎஸ் அவர்களை பாருங்கள், வாயை திறக்க மாட்டார், அவர் இல்லைனாலும் வாயை திறக்க மாட்டார், தேவையான விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிருப்பார், ரொம்ப நாளாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஸோ இங்கே எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அவர் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸஸும் நிறைய அப்ரோச் பண்ணுறதுக்கு யோசிக்கும். இங்கே இருக்கக்கூடிய தொழில் சங்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அகவழிப்படை ஜாஸ்தி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஊதியங்கள் ஜாஸ்தி கேட்குறாங்க அப்படின்லாம் வரும்போது சில இடத்துல அவர் ஓப்பனாக சொல்கிறார், ஏங்க 1,50,000 ரூபா ஜாஸ்தியாக நாங்கள் கொடுக்குறோம், ஜாஸ்தியாக கொடுத்தா அதுக்கப்புறம் மக்களுக்கு நாங்கள் எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும், அரசு ஊழியருக்கு அகவிலைப்படின்னு வருஷத்துக்கு 2 தடவை அதிகரிக்கும், பாக்கி எல்லாத்துலேயும் என்ன மூலம் பலன் கிடைக்குது. அப்போ 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க அரசு ஊழியருக்கு, மாசத்துக்கு வாங்கிட்டு இருக்க அரசு ஊழியருக்கு 2 தடவை வருஷத்துக்கு நம்ம விலைவாசி அதிகரித்தனால் கூடுதல் கொடுக்குறோம். 10 வருஷமா ஒரு ஏழை முதியோர் இல்லை விதவைக்கு 1,000 ரூபா கொடுத்துருக்கேன், என்ன நியாயம்? அதனால கொடுக்கறதுன்றது, தேர் ஆர் 2 இஷ்யூஸ் வித் கிவிங். ஒன்று வந்து நியாயத்தை பார்க்கணும், நம்ம சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம்னா நம்ம வாயில் மாத்திரம் சொல்லாமல் இதை அடிப்படையாக செயலில் காமிக்கணும். அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் நியாயமான பாயிண்டாக இருந்தாலும் அது சொல்கிற விதம்னு இருக்குல்ல, இது என்னாவும் தேவையில்லாமல் இங்கே ப்ரொடெஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணும், அப்போ ஆளும் அரசுக்கு தேவையில்லாமல் ஒரு அழுத்தம் இருக்கும், இது எல்லாமே வந்து என்ன ஃபைனலாக கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சரியில்லை இவரை மாற்றுங்க அப்படிங்கிற அழுத்தம் உள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில ஆட்களுக்கு அரசியல் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் மூத்த அரசியல்வாதிகளுக்கு, மூத்த அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, திரு கே என் நேரு அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ், அவங்க யாருக்குமே பிடிஆர் அவர்களை ஒத்துப்போகாது.
அதற்கு காரணம் என்னென்னா, இப்போ நிறைய இடத்துல அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு வரும்போது இது பிடிஆர் அவர்கள் என்ன பண்ணிட்டாருனா, எல்லாமே டிஎன்பிஎஸ்சி த்ரூ தான், இதுக்கப்புறம் இந்த லேட்டரல் எம்ப்ளாய்மெண்ட்டு இந்த அமைச்சர் அப்ளை பண்ணுவார் அப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒரு சீரமைச்சார். அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும், எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, ஆமாம் நீ யாரா, உருவா தலையா, கோயாக்கா தலையா, டே முடிஞ்சா வாடா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. இதை நான் போய் சொல்லலை, ஒரு டிவி இன்டர்வியூவில் கொஞ்ச நாள் முன்னாடி அவர் பேசும்போது, ஏ முடிஞ்சா வாயா பேசிக்கலாம் வாயா அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் சவால் விடுறேங்க, நான் என் தொகுதியாவது ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவங்க தொகுதியிலையோ, இவர் எம்எல்ஏ எம்பியா இருந்தாலும் தெரியல, இருந்திருந்தால் இவர் அன்றைக்கு இன்றைக்கு ஏதாவது ஏஐடிஎம்கே எம்எல்ஏ செய்ததை விட நாங்க ஜாஸ்தி செய்திருக்கிறோம். நான் சவால் விடுறேன், தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா சவால் எடுத்துட்டு வெளிப்படையா வர சொல்லுங்க, பேசுவோம். சும்மா அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்காரு, இவருக்கும் திறமை இல்ல, அரசும் நடத்த தெரியல, சும்மா என்ன குறை சொல்லிட்டு இருக்காரு மாதிரி. இது மட்டும் கிடையாது, சொந்த கூட இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பாராளுமன்றத்திலேயோ இல்ல சட்டசபையிலோ இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிய இவர் ட்விட்டர்ல பிளாக் பண்றாரு. ஏங்க இந்த மாதிரி ட்விட்டர்ல பிளாக் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவதுங்க ஒரு மென்டல் கால்குலேஷன் பண்ண தெரியாதவங்க, ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆட்களை எல்லாம் நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு இன்னைக்கும் போடுறாரு. இப்போ திரு மாரிதாஸ் அவர்களோட ஒரு அந்த ஒரு எக்ஸெப்ட் ஆர்பி எக்ஸெப்ட் எடுத்து போட்ட உடனே அது என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஆடோட ஃபோட்டோ போட்டு இவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ யார் எடுத்தாலும் அது இங்கே மட்டும் கிடையாதுங்க, சொந்த கட்சிக்காரங்க, எங்கள் 2 கிலோ எறா மீன் கொடுத்தா அவர்லாம் ஓகே ஆயிடுவார், அவர்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரா அப்படின்னு மூத்த தலைவர் டி கே சிவங்கோவனை பற்றி பேசுகிறார். ஸோ எல்லாரையுமே இப்படி இவர் பண்ணிக்கிட்டு ஒரு தொட்டாச்சு, நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொட்ட உடனே சிரிங்கிறோம், எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு திமுகக்காரங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அதில் விவேக்கோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாங்கின காசுக்கு மேலே கூப்பிடுவாங்க நாங்கள் ஒய்யால அப்படின்னு வந்துட்டு அவர் நினைக்க வேண்டும். ஏன் இப்படி உசுப்பேத்தி விட்றாங்க? இது மட்டும் இல்லாமல் இவர் உசுப்பேத்தி உசுப்பேத்தி இப்போ எந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? திரு பிடிஆர் அவர்களை. ஏன்னா இவர் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டார், நீ என்ன நவல் பேசினாரா, நீ என்ன உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், அக்கலாம் எக்கனாவை பற்றி எனக்கு தெரியும், ஃபினான்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதே கேள்வியை திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கலாம்ல, அவருக்கு என்ன தெரியும், இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும், ஏன் இந்த தம்பிக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் மோடி அவர்களை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, எல்லோரும் என்ன கேள்வி கேட்பாங்க, ஏப்பா நில்லு, ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இப்போ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, லைட்டாக அந்த பேர்னிங் ஃபயரை ஃபேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து எரியில் தீயில் எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாங்க. அது அந்த திமுகவில் இருக்கக்கூடிய பிடிஆரை பிடிக்காதவங்களும் சரி, திமுகவுக்கு வெளியிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கவங்களும் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி அப்போ எதுக்கு இந்த மினி பல்ப்பு, எதுக்கு நம்ம சிஎம், அந்த சிஎம் அகற்றிட்டு இவரே கொண்டு போய் சிஎம் உட்கார வச்சிடலாம்ல, எல்லாத்தையுமே ஓகே பண்ணிடுவார்ல, அட் அ டைமில் எப்படி லீமன் பிரதர்ஸ் காலியாக போச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு முடிவு வந்துருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏளனம் பிஜேபி காரங்க பண்றாங்க. எல்லாரும் இவர் மேல ஒரு அதிருப்தி கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ட் பிடிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல திரு பிடிஆர் அவர்களுக்கு தேவையான லூஸ் ரோப் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறார். இது நிதர்சனமான உண்மை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த அமைச்சர்கள்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அவங்கலாம் செம கடுப்பில் இருக்காங்க இவங்க மேலே. அவரும் வந்து வந்து பெருசாக அவரை கண்டுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெளியும் வம்பு இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்த்து இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் விட்டாலே இந்த ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ அவர் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எங்களோட கணிப்பு. நாம்னா நமக்கு நம்பாட்டிப்போங்க, ஆனால் உள்ளேருந்தும் சரி வெளியிலேருந்தும் சரி அவருக்கு தேவையான அழுத்தம் வரும். ஆனால் பாருங்கள், சில நேரத்தில் இவர் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உதாரணத்துக்கு இப்போ வந்த செய்திகள் படி மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கார். என்ன அப்படின்னா, சார் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை நீங்கள் வந்து மதுரையில் நடத்துங்க, எல்லா வரக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரையும் நானே பர்சனலாக வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் கூப்பிட்டு போகிறேன், எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை நானே அவன் பார்த்துக்கிறேன், எல்லா சாப்பாடு கேட்பாடெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், எப்போ வரீங்க, ஓகே அப்புறம் வாங்கி சாப்பிட்றீங்களா, கடை எப்போ சாத்திருப்பீங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட 2-3 தடவை கேட்டிருக்காரு. அவ்வளோ ஒரு ஆர்வம் காட்டுறாரு எல்லாரையும் இங்கே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் வெளியே பேசும்போது பிரைம் மினிஸ்டருக்கு இது தெரியாது, அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னால் யார் இங்கே மதிப்பா, எப்படி ஒரு நல்ல உறவு இருக்கும்? ஸோ அங்கே அதை மாதிரி பேசிவிட்டு அதை ஓகே பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஸோ இதை தவிர்க்க வேண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இங்கே ஃபயர் ஓடுறவன், இங்கே வந்து தலிவா வேறு லெவலில் போயிட்டு தலிவா அப்படின்லாம் சொன்னவன் நாளைக்கு உங்கள் பதவி போனதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுனா நொல்லக்கண்ணான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இவர் போயிட்டாருங்க, அடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாராக இருப்பான்னு யோசிப்பாருங்க, அப்போ நிலம எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பேச்சை தவிர்த்து, கர்வத்தை தவிர்த்து, ஈகோவை தவிர்த்து,
மக்கள் சேவையில் ஈடுபட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரூகாலிட்டியை ப்ரூவ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல இவர் பேசாமல் இவர் வேலையை பேச வைக்கிறது தான் ஒரு நல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அழகு அப்படிங்கிற எங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுக்குறோம். அவரை கலாய்க்கணும், அவரை வந்து ஏளனம் பண்ணும் அப்படிங்கிறது அது ஒரு சைடாக எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதை அவர் தவிர்க்க வேண்டும், அப்போ தான் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு ஒரு அக்கறையுள்ள இந்திய குடிமகனாக சொல்கிறேன். ஸோ ஏன் திரு பிடிஆர் அவர்கள் இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அமைச்சர்கள்லாம் கடுப்பில் இருக்காங்க. ஓ, சம்பளம் கொடுக்க காசு இல்லையா, அங்கே போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, மேலேருந்து வர கிராண்ட் ஒன்று வராமல் போயிடும், அவங்க ஏதாவது ஸ்பெஷல் கிராண்ட் கொடுப்பாங்க அதுவும் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கடுப்பில் இருக்காங்க. உதாரணத்துக்கு திரு கேஎன்ஆர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த ப்ரெஸ் மீட்டில் அவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கப்படுது, இது எப்போ சார் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏப்பா, இருக்கிற சம்பளம் கொடுக்கறதுக்கே வழி இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் மெல்ல பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள் பண்ண முடியலைங்க. அந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே ஏன் சேலரி போடல, சேலரி போடுறதுக்கு காசு இல்லை அவங்களுக்கு, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் அவங்க இருக்காங்க. அதனால் விலை உயர்த்த வேண்டிய இருக்க கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் திரு பிடிஆர் அவர்கள் கவனத்தில் கொண்டு தன்னோட முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கோரிக்கையை வச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பல இடத்துல கொடுத்த வாக்குறுதிகளை விடுங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன்னு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுமே பொய்யா போயிருக்கு. உதாரணத்துக்கு ரீசெண்டாக இந்த அஸ்வினி மேட்டரை காட்டணும், அதுக்கப்புறம் இது வெளியே வந்தோடனே திரு அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து சார் சார் நாங்கள் உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு கலெக்டர் மார்க்கொண்டு எல்லாருமே வந்து அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் பாருங்கள், இந்த பாட்டியோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் 2000 ரூபா வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க, 2000 ரூபா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கொரோனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோவை ஒரு நெகட்டிவ் வச்சு ஃபுல் பாசிட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிஆர் டீம். யாரு? திமுகவோட பிஆர் டீம். ஆனால் இப்போ நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, அஸ்வினி அக்காவுக்கு என்ன நிலைமை இருக்கோ அதே நிலைமை தான் இவங்களுக்கும் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு யாருமே வீடு கட்டித்தரமாங்க, எனக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, வாடகை வீட்டில் இருந்தேன், அந்த வாடகை வீட்டையும் இப்போ இடிக்க போகிறாங்க, நான் நடுத்துல தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. எப்படி, இந்த வீடியல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்கும்போது இங்கிருந்து நம்ம ஆட்கள் டெல்லிக்கு போனாங்க பார்த்தீங்களா. எதுக்கு சார் டெல்லிக்கு போனாங்க? யார்? நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போனது எதுக்கு? நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கோங்க. எதுக்கு சார்? ஒன்றும் இல்லை சார், இந்த நீட்டரத்தை பற்றி நாங்கள் பேச போனோம், அப்புறம் கவர்னர், அப்புறமா பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேரும் பதவி வச்சிருக்காங்களா, அவங்கள வாழ்த்து சொல்ல போனோம், சிஎம்க்கு தேங்க்ஸ் சொல்ல போனோம், இதுக்கு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், இது வந்து அங்கேருந்து டெல்லி சர்க்கிள்ஸ்லேருந்து வந்த செய்திகள். இவர் இங்கேருந்து போனது காரணம் என்னென்னா, அடுத்தது வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் விதமாக இவர் ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அந்த துபாயில் போயிட்டு என்னென்னா, இங்கே மால் கட்டுறதுக்கு 3000 கோடி ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இப்போ இங்கிலாந்து ஸ்காட்லாண்டுலாம் போகலான்ட்ருக்கார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி போயிட்டு வந்துட்டார். ஸோ அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ இவர் போகலான்ட்ருக்காரு. இவர் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் நம்ம தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அதுக்கப்புறமா துரைமுருகன் அவர்கள், அதே மாதிரி கல்வி அமைச்சர், இவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறதுக்கு, நீ என்ன தான் ஸ்டேட்டில் பெரிய ஆளாக இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளிநாட்டிற்கு போக முடியாது. ஸோ இந்த பர்மிஷன்லாம் வாங்க போகும்போது உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஓகே அப்படின்ட்டார், எந்த விதமான ஒரு ஹெசிடேஷன் இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. இதில் உண்மையே விஷயம் தெரிஞ்சவங்க நல்லா என்ன யோசிக்கணும், என்னப்பா கீட்டணம் கொடுத்தாங்க, டிஎம்கே ஆர்எஸ்எஸ் மீட்டிங்காக, டிஎம்கே ஆர்எஸ்எஸ் கோத்துட்டாங்களா அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அணுவும் அங்கே வந்து அது ராக்கும் ஐபிக்கும் அப்படியே இன்ஃபர்மேஷனாக வந்து சேரும். நீங்கள் அங்கே போய் நான் சீக்கிரம் டீல் போடுறேன் அப்படிங்கிறதுனா வேலைக்கே ஆகாத விஷயம். அதுவும் வந்துட்டு அரசு முறை விழாவாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா மேட்டரும் வந்து விடும். அப்போ என்னென்னா, இது வந்து டேட்டா கேதரிங் தானே தவிர, அதனால் அவங்க கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த ஓகே வேணுமா, அடுத்த கட்ட நகர்வு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நகர்த்தோம் அப்படின்னா இவங்களோட மரசியில் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆகையினால தான் இவர் இங்கேருந்து போய் அங்கே மீட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பர்மிஷனை ஓகே வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் இப்போ வந்து லைட்டாக அப்படியே பின்வாங்கிற மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே அவருக்கு வந்து மணிஷ் சிசோடியா மேட்டரில் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த சிபிஐ ரேட்னால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆல்கோஹால் பாலிசி அவங்களோட ஃப்ரெண்டு த்ரூ 5 கோடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனை பிடிக்கும்போது அவருமே ஆஹா இவரும் அடுத்த பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஒரு டோன் டவுன் பண்ணுறாரு. ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி பேசின அந்த அக்ரி பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு பெய்ட் நியூஸ் மாதிரி இதை போடுங்க அதை போடுங்க அதை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசின வீடியோ இப்போ லீக் ஆகிட்டு இருக்கு. பட்
उसी पर ज्यादा चला लीजिएगा। नहीं वो चलेगा, अरे भाई हम तो मैंने भगत सिंह वाला हिस्सा जो है सरिया साला बड़ा रिएक्शन आएगा, बहुत रिएक्शन आएगा भगत सिंह। இவங்களெல்லாம் விடுங்க, இவங்களெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மம்தா பானர்ஜி அவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க, 72 சீட் நீ வாங்கினாலும் பெங்கால் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரே ஒரு பார்த்தா சாட்டர்ஜியை தூக்கி உள்ளே போட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்களோட வாய்ஸ் அப்படியே சைலண்ட் ஆகுதா இல்லையா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோப்பா, என்னையும் என்னோட பானர்ஜி குழந்தைய மட்டும் ஃப்ரீயாக விட்டுரு, மற்றவங்களை நீ என்ன வேணால் பிடிச்சி போட்டுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு விஷயங்கள் சைலண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நினச்சா ஃபோக்கஸ் பண்ணால் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு ப்ராப்பர் இன்டென்ஷன் இருந்ததுன்னா இந்த மாநில அரசுகளெல்லாம் லைனுக்கு கொண்டு வரலாம், அதுக்குன்னு வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் அவங்க வேணிட்டே பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணாங்களோ அதுக்குண்டான பதிலடி கொடுக்கறதுக்கு எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ போகிற போக்கு பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜயகுமார் அவர்கள். யார் விஜயகுமார் ஐபிஎஸ் சாரா அப்படின்னு நினைக்காதீங்க, மஞ்சுளா ஹஸ்பண்ட் விஜயகுமார் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, விவேக் சொல்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. சினிமா துறையிலேருந்து ஓப்பனாக சொல்கிறார், மாநில அரசுனா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. மோடி அவர்கள் செஞ்ச சாதனைகளை பற்றி ஓப்பனாக பேசுகிறார், எப்படி இளையராஜா அவர்கள் பேசினாரோ, கங்கை மன்னன் அவர்கள் பேசினாரோ, டைரக்டர் பாக்யராஜா அவர்கள் பேசுகிறாரோ, அதே வரிசையில் இப்போ ஆக்டர் விஜயகுமார் அவர்களும் ஓப்பனாக மனம் திறக்கிறார், பல விஷயம் ஓப்பனாக சொல்கிறார். ஆமாம் மோடி நல்லவர் தான், அவரை ஆதரிக்கணும், இதெல்லாம் பெருமை கொள்ளணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ இங்கே காலங்கள் மாறுது, என்னதான் அவங்க பண்ணாலும் ஃபைனலாக சாபி உனக்கே ஹாத்துமே ஹே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 1000 கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை மாதிரி இப்போ தான் வரைய மறைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகுது. அரசியல்னாலும் நான் குடும்பம் நடத்தினேன்னா அது வேறு விஷயம், அப்படி இல்லை அப்படிக்கான எண்ணமும் எனக்கு இல்லை. எப்போ வந்து அதை எதிர்பார்த்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதியே இல்லை. மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மாநில மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்திய மக்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாரு. யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, செய்கையில் தான் காமிக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே, பதில் சொல்லலைன்னா உனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தால் நாட்டை எப்படியா காப்பாற்றுறது? மத்திய அரசுனாலே மாநில அரசுகள்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும், எல்லா மாநிலம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டை கேப்சர் பண்ண பார்க்குதுன்றாங்க, எப்படி அது? இல்லை எந்த வகையிலும் நியாயம் பேசுகிறதுக்கே இல்லையா? அப்படியாங்கிறது நம்ம தேசிய பாதுகாப்பை கொஞ்சம் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மயிலாடுதுறையில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ஒரு 4 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த கைது பண்ணுறவங்க அவங்க பேக்ரவுண்டெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து செசஷனிஸ்ட் டெண்டன்சி, அதாவது நாட்டிலிருந்து அந்த ஒரு பர்டிகுலர் பாகத்தை பிரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் கூட எல்லாம் இவங்களுக்கு டச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ், அல்கைதா, அது போன்ற பிரிவினைவாத தீவிரவாத இயக்கங்கள் கூட எல்லாம் இவங்களுக்கு டச் இருக்குது. இவங்க இருக்கக்கூடிய கிலாஃபத் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கிலாஃபத் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரிவினைவாதங்களை ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது மேலாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிமாண்ட் வைக்கிறாங்க. பிஎஃப்ஐ மேலேயே அந்த டிமாண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணுறது என்ன தெரியுதுன்னா, சைலண்ட்டாக இந்த மாதிரி ஆட்கள் இவங்க வந்து சிறுபான்மையினர்களுக்கு ஒரு அவப்பெயர் கொண்டு வரக்கூடிய சில ஆட்கள்லாம் இங்கே பூந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ஐ வந்து இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம், சவுத் வரைக்கும் அவங்களோட டென்டக்கல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே அங்கேருந்து மும்பைக்கு போவோம். மும்பையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதித்திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்போ மும்பை போலீஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக சில மெசேஜஸ் வருது. அந்த மெசேஜஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 எப்படி ஒரு சம்பவம் பண்ணமோ, அஜ்மல் கசாப் இங்கே வந்து நிறைய பேர் கொண்டுட்டு போனாங்களோ அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ உடனே அவங்க வந்து விஜிலாய் இது எங்கேருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தா பாகிஸ்தான் ஆரிஜின்லேருந்து இது வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சர்ச் பண்ணும்போது டெல்லியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது யாசின் அப்படிங்கிற ஒரு நபரை பிடிக்கிறாங்க. இந்த டெல்லியில் முகமது யாசின் அப்படிங்கிற ஒரு நபரை பிடிக்கும்போது அவன் வந்து என்னென்னா, இந்த டெரர் ஃபினான்சிங்லாம் இன்வால்வ் இருக்கான், டெரர் ஃபினான்சிங் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்இடி அல்ஃபதர் போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இவங்க ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. காஷ்மீரில் ஒரு நபரை பிடிக்கும்போது அவர் இவர்கிட்ட பணம் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிறதாக கிடைக்குது. ஸோ இந்த நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். ஸோ இந்த நெட்ஒர்க்கை ஆக்டிவேட் பண்ணி எனி டைம் நம்ம தேசத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இடையூறு பண்ணக்கூடிய இந்த டெரரிஸ்ட் சக்திகள்லாம் என்றைக்குமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியும் சரி, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் சரி, இவங்களோட 2 ஸ்டெப் அஹெடாக இருக்கணும். ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு சக்ஸஸும் அது வந்துட்டு
என்டையர் பாப்புலேஷனையும் ஒரு டெரரில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அப்போ எவ்வளோ ஆக்டிவாக நம்ம ஏஜென்சிஸ் இருக்கணும், எவ்வளோ ஒர்க் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாராட்டியாகணும். பதவி ரீதியாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழான புரட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், துணிவிற்கு ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் பணிவில்னா எல்லாம் டரியலாக தான் போகும், எதுவுமே வேலைக்காகாது. காரணம் என்ன, அகந்தையும் மமதையும் யாரையுமே வந்து முன்னேற விட்டதில்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இஷ்டம் இருந்தால் பதில் சொல்ல வேண்டும், இல்லைன்னா மற்றவங்களை ஏளனம் பண்ணுறதும் மற்றவங்களை தாழ்த்தி காட்டுவதும். உங்கள் கட்சிக்காரங்க இப்போ ஃபயர் விடுவாங்க, நாளைக்கு அவங்களே தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இது நாட்டுக்கும் உங்களோட கட்சிக்கும் உங்களோட பதவிக்கும் நல்லதில்லை. இது எவ்வளோ சீக்கிரம் திருத்திக் கொள்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தோட உங்கள்கிட்ட விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கே ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.